ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த டிசம்பர் 17ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த டிசம்பர் 17ஆம் தேதி ரைட் பிரதர்ஸ் டேயாக கொண்டாடப்படுது. 1959 செப்டம்பர் 4ஆம் தேதி அமெரிக்காவின் பிரசிடென்டான தி ஐசன் ஹோவர் வந்து ஜனாதிபதியின் பிரகடனத்தின்படி டிசம்பர் 17ஆம் தேதியை ரைட் பிரதர்ஸ் டேயாக அறிவித்தார். இந்த ரைட் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிறந்த இந்த சகோதரர்கள். அவருடைய தகப்பன் வந்து சர்ச் ஆஃப் த யுனைடெட் பிரதரன் கிரைஸ்டில் பிஷப்பாக இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் தன்னுடைய பகுதியிலிருந்து அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்காக வார வாரம் தன்னுடைய பணிக்காக ட்ராவல் பண்ணும் பொழுது ஒரு தடவை திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கிறார். அது என்ன பொம்மைன்னா அது ஒரு ஹெலிகாப்டர் பொம்மை. அது வந்து பிரெஞ்சு ஏரோநாட்டிக்கல் பயனீர் அல்ஃபோன்ஸ் பெனார்ட் செய்தது. கிட்டத்தட்ட 1 ஃபீட் லாங் இருக்கிற அந்த ஹெலிகாப்டர் பொம்மையை அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை வச்சு இந்த 2 சகோதரர்களும் விளையாண்டுருக்காங்க. அது உடையிற வரைக்கும் விளையாண்டு, அது உடஞ்சதுக்கப்புறமா அதை அவங்களே சரி செய்து விளையாண்டுருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் பொம்மை தான் அவங்க பறக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டின முதல் பொறியாக இருந்ததாக அந்த பிரதர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. 1889 இவங்க பிரிண்டிங் ஷாப் ஆரம்பித்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வீக்லி ஒயிட் சைட் நியூஸ் அப்படின்ற பத்திரிகையை அவங்க வெளியிட்டாங்க. இதற்கப்புறமா அந்த ஈவினிங் ஐட்டம் என்கிற டெய்லி பத்திரிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை சில மாதங்களே அவங்க நிறுத்தினதுக்கப்புறம் கமர்ஷியலாக பிரிண்டிங் செய்யணும் அப்படின்னு அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து டேட் அண்ட் டேட்லர் அப்படின்ற வீக்லி நியூஸ் பேப்பரை அதுக்கப்புறமா வெளியிட்டிருக்காங்க. 1892 இந்த ஷாப்பை வந்து அவங்க பைசைக்கிள் ரிப்பேர் அண்ட் சேல்ஸ் ஷாப்பாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி ரைட் சைக்கிள் எக்ஸ்சேஞ்சாக இருந்த அந்த ஷாப் 1896 வந்து ரைட் சைக்கிள் கம்பெனியாக மாறிடுச்சு. ஸோ இவங்க ஓன் பிராண்ட் சைக்கிளை வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சகோதரர்களுக்கு புதிதாக இன்வென்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் ஓட்டோ லிலந்தல் அப்படின்ற ஜெர்மனியர் கிளைடரில் பறந்திருக்கிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் காற்றின் மூலமாக எப்படி வந்து நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு பல பேர் வந்து இன்வென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஓட்டோ லிலந்தல் அப்படி அந்த கிளைடரில் பறக்கும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர் என்ன பண்ணிட்டாரு, மரணம் அடைஞ்சிட்டாரு. ஸோ இது வந்து அந்த பத்திரிகையில் வந்ததும் இவர்களுடைய இருதயம் மிகவுமாக நொறுக்கப்பட்டது. ஆனாலும் நம்ம கண்டிப்பாக பறக்கக்கூடிய ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்னும் இது ஆர்வத்தை அவங்களுக்கு தூண்டியது. முதல் முயற்சியாக பறக்கிறதுக்காக இன்வென்ட் பண்ண எல்லாருடைய இன்வென்ஷனை எடுத்து இவங்க ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக இவங்க அவங்க நாலேஜை வந்து வளர்த்துக்கிட்டு சரியான ஒரு ஃப்ளைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முழு முயற்சியை எடுத்து பல வருட போராட்டத்திற்கு அப்புறமா 1903 தான் இந்த டிசம்பர் 17ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அதாவது ஹெவியர் தேன் ஏர் ஆன ஃப்ளைட்டை மெக்கானிக்கலாக இயக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை இவங்க நார்த் கேரலினாவில் உள்ள கிட்டி ஹாக்கில் பறக்க விட்டுருக்காங்க. முதல் ஃப்ளைட்டு பறக்க விட்டதை நினைவு கூறும்படியாக தான் இந்த நாள் டிசம்பர் 17ஆம் தேதியை ரைட் பிரதர்ஸ் டேயாக கொண்டாடப்படுது. பாருங்கள், அவங்க அப்பா அவங்க சின்ன வயசில் வாங்கி கொடுத்த ஒரு பொம்மை அவங்க இருதயத்தில் ஒரு பொறியாக விழுந்து எப்படிப்பட்ட ஒரு தீயை எழுப்பி விட்டுருக்கு. அதே போல தான் நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற எந்த விளையாட்டு ஜாமானாக இருந்தாலும், விளையாட்டு பொருளோ இல்லை அவங்க விளையாடுறதோ, அவங்களுடைய இருதயத்தை சரியான பாதையில் நடத்தக்கூடியதாக இருக்கணும். சில நேரங்களில் பிள்ளைங்க எதை வச்சு விளையாடுறாங்களோ அதனுடைய கேரக்டராகவே அவங்க மாறிடுவாங்க. ஸோ எப்படிப்பட்ட கேரக்டரான ஒரு பொருள் அவங்கக்கிட்ட கொடுக்குறோம், அதனால் பிள்ளைகளுடைய மனம் எப்படி மாறும் அப்படின்றத அறிந்து கொண்டு அதை அவங்களுக்கு அனுமதிங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வேலை செஞ்சாங்க. ஆனால் கடைசியாக தான் அவங்க இந்த விமானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு வந்தாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், சார் எனக்கும் இப்படி ஒரு பிரதர் இருந்தால், எனக்கும் இப்படி ஒரு சகோதரர் இருந்தால் நானும் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன், நான் நினச்சதை நான் சாதிச்சிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு முதற் பேரானவராக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் சவர் நம்முடைய சகோதரராக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் நம்மளால் சாதிக்க முடியாது, ஒன்றுமே இல்லைங்க. ஸோ உங்களோடு கூட உங்களுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கிறார். அவரை விட நல்ல சகோதரன் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அவரை பற்றி கொள்ளுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டியதை சாதிக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் உங்களுக்கு செய்து உங்களை பலப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வழிநடத்துவார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்.
பாருங்க, தேவன் எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில என்னடா நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியே இல்லையே, ஒரு முன்னேற்றமே கிடையாது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சகோதராக நினைத்து நீங்க போகிற எல்லா வழியும் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட நல்ல சகோதரராக நல்ல சிநேகிதராக இருந்து உங்களை வழி நடத்துவார். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க என்ன இலக்கை வச்சிருக்கீங்களோ அதை அடையறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ உங்க லைஃப்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க சகோதரராக சிநேகிதராக நேசித்து உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க சந்தோஷமாக சமாதானமாக மென்மேலும் முன்னேறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த உலகத்துல பிரகாசிங்க. God bless you.